உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ரத்தம் கொடுத்ததும் சொந்தமாயிடலான்னு பாக்குறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் பையனுக்கு பொண்டாட்டி நீதான் சொல்லியிருப்ப. அவன் உன்னை பொண்டாட்டியாக போறனு சொல்லிட்டா, அது நடந்துடும் நீ நினைச்சிட்டியா? என் வீட்டு மருமகளா யார் வரணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். என் வீட்டுக்கு மருமகளா வர்ற தகுதி உனக்கு 1% கூட கிடையாது. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, விக்கிக்கு ஸ்வேதா தான் பொண்டாட்டி, அவதான் என் வீட்டு மருமகள். இத யார் நினைச்சாலும் மாத்தவே முடியாது. நீ எல்லாம் என் வீட்டு படியில இருக்கிற தூசிய கூட மிதிக்க தகுதி இல்லாதவ. ஏன் தெரியுமா? உன்னை நான் பார்த்த முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் உன்னை பத்தி நான் கேள்விப்பட்ட எதுவுமே நல்லதாவே இல்லை. உன் தகுதியும் நான் பார்த்த வரைக்கும் அப்படியே தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னெல்லாம் என் வீட்டு மருமகளா ஒரு நாள் கூட நினைச்சு பார்க்கவே முடியாது. விக்கி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலைமையில ரத்தம் கொடுத்ததுனால உன்னை வரவு கொண்டாடிடுவேன்லாம் நினைச்சிடாத. அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு. லட்சமா கோடியா? எவ்வளவு வேணாலும் நான் கொடுக்கறேன். ராஜா, என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? காசுக்காகவா ரத்தம் கொடுத்தா நினைக்கிறேன்? இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி ஆளுங்களை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற ஆளு. அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கம்மா. பிளீஸ்மா, பிளீஸ். அப்பா அம்மா வளர்க்கிற பசங்களே இன்னைக்கு ஒழுங்கா நடந்துக்கிறது இல்ல. எந்த கட்டுப்பாடுமே இல்லாம வளர்ந்த இவ எப்படி வளர்ந்திருப்பா? கிடைச்ச வரைக்கும் சுருட்டிட்டு போலான்னு நினைக்கிற ஆள் தானே இவ. என்ன வேணாலும் கேளு, கொடுக்கறேன். வாங்கிட்டு போயிட்டே இரு. சொல்லு. எவிக்கி நல்லா இருந்தா எனக்கு அது போதும்.